ஜோதிட பரிகார நிகழ்ச்சியில் வந்து அடுத்த நேயர் யாருன்னு பார்ப்போம். ஈஸ்வரிங்கிறவங்க வந்து விருதுநகர்லேருந்து ஒரு கடிதம் அனுப்பியிருக்காங்க. ஐயா வணக்கம், என் மகன் பெயர் அரவிந்தன். கடந்த ஜனவரி மாதம் ஞாயிற்றுக்கிழமை என்னுடன் சண்டை போட்டுவிட்டு வீட்டை விட்டு வெளியேறிவிட்டான். காலையில் சென்றவன் இரவு வந்து விடுவான் என்று நினைத்தேன். ஆனால் 4 மாதம் ஆகிறது, இன்னும் வீட்டுக்கு வரவில்லை. என் மகனுக்கு என்ன ஆயிருக்கும்? அவன் மீண்டும் வீட்டுக்கு வருவானா மாட்டானா என பயமாக உள்ளது. என் மகனின் நிலையை கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு வந்து கடிதம் எழுதியிருக்காங்க. அதாவது வெறும் பேர் தான் சொல்லியிருக்காங்க, அரவிந்தன்ட்டு அவருடைய பிறந்த தேதியோ ஒரு ஜாதக நகலோ இருந்தால் வந்து அதை வந்து நம்ம வந்து கணித்து பார்த்து சொல்வதற்கு வந்து சரியாக இருக்கும். வெறும் பெயர் மட்டும் இருக்குது. இப்போ அதற்கு வந்து ஒரு வழிமுறை இருக்குது, அதாவது பஞ்சபட்சி சாஸ்திரம் மூலியமாக வந்து அதை வந்து கண்டறியலாம். இப்போ அரவிந்தன்கிறவர் வந்து ஜனவரி மாதம் வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து வீட்டை விட்டு போனதாக வந்து சொல்லப்படுகிறது. இப்போ இந்த ஆ எழுத்து முதற்கொண்டு வரக்கூடிய பெயர்களுக்கெல்லாம் வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சபட்சி சாஸ்திரத்தில் வந்து அன்றைக்கி வந்து அனுகூலமான தினம், அதாவது அவங்க எது செஞ்சாலும் வந்து ஒரு தவறான பாதைக்கு போக முடியாது, அவங்களுக்கு வந்து எந்த விதமான ஒரு தவறான செயல்பாடுகளும் நடக்காது என்று சொல்லப்பட்டிருக்கு. இப்போ அவர் வந்து ஞாயிற்றுக்கிழமை போன நாள் வந்து கண்டிப்பாக வந்து அவர் திரும்பி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இப்போ அடுத்தபடியாக செல்வம்ங்கிறவர் வந்து ராமேஸ்வரத்தில் இருந்து ஒரு கடிதம் வந்து அனுப்பியிருக்காரு. வீட்டில் விளக்கு ஏற்றும்போது எந்த திசையை நோக்கி விளக்கு ஏற்றினால் நல்லது, சற்று விளக்கமாக கூறுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது அதாவது விளக்குகள் வந்து இப்போ எந்த திசைக்கு ஏற்றுறோமோ ஒவ்வொரு திசைக்கும் வந்து ஒரு பலன் உண்டு. பொதுவாக வந்து நம்ம வீட்டில் வந்து ஏற்றணும் அப்படிங்கும்போது வந்து கிழக்கு முகம் பார்த்து ஏற்றுவது வந்து அந்த வீட்டுக்கு வந்து சிறப்பை கொடுக்கும். அடுத்த நேயர் தரணி என்று சொல்லக்கூடியவர் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து ஒரு கடிதம் வந்து எழுதியிருக்காங்க. கண்ணாஜி ஜோதிடருக்கு வணக்கம். ஐயா, நான் ஒரு பெண்கள் அமைப்பில் தலைவராக உள்ளேன். முடிந்தவரை எல்லோருக்கும் நல்லதே செய்கிறேன். ஆனால் சிலர் என்னை எதிரியாக பார்க்கிறார்கள். எதிரிகள் எல்லாம் நண்பர்களாக மாற என்ன செய்ய வேண்டும்? பரிகாரம் சொல்லுங்கள் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு அமைப்பு ஒரு பொறுப்பு என்று போகும் பொழுதே வந்து சில பிரச்சனைகளை வந்து சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் வந்து யாருக்குனாலும் இருக்கும். இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு ஏற்படுகிறது அப்படின்னா வந்து அதுக்கு வந்து சித்தர்களால் சொல்லப்பட்ட அதாவது சத்ரு வசியம் என்று சொல்லக்கூடியது, அந்த பூஜை முறைகளை வந்து நம்ம செய்து வைக்கும் பொழுது வந்து நமக்கு வந்து எதிராளிகள் நண்பர்களாக ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு.